Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time pakkam ivarku channel subscribe pannama irukkam please kila irukkar red color button touch panni subscribe pannite pakkathula irukka bell icon tap pannite vandrunga video ku poiralam innikku nam paakka poradhu or lunch recipe da paakka porom superana tasty ana healthy ana iron content nirainda immunity boost pannakoodiya karuveppila sadam eppadi seiyradha appadina paakka porom video skip pannama full ah paarunga இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு pan வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கால் கப் கிட்ட கருவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா அந்த ஈரம் எல்லாம் போக காய வச்சிட்டு இந்த pan ல சேர்த்துக்கற எண்ணெயில எதுவுமே சேர்த்தல dry roast பண்ணனும் எண்ணெயில எதுவுமே சேர்த்தாம ஃபர்ஸ்ட் இந்த கருவேப்பிலை வந்து நல்லா dry roast பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படினா நம்ம எடுத்து இப்படி பொடிக்கும் போது இந்த மாதிரி பொடியணும் இந்த மாதிரி பொடிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மாதிரி பொடிற அளவுக்கு வறுத்துட்டு இது வந்து நம்ம மிக்ஸில போட்டு தனியா இது ஒரு பவுடரா dry powder இது வந்து அரைச்சு வெச்சுக்கலாம் இப்போ அடுத்து இதுக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணனும் அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து இப்போ நம்ம வறுத்து அரைக்கலாம்ங்கறத பார்த்தறலாம் அதே pan வெச்சிட்டு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்திருக்கேன் அதல வந்துட்டு 1 1/2 டீஸ்பூன் வந்து டேபிள்ஸ்பூன் சாரி 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலை பருப்பு அதே மாதிரி 1 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா கொஞ்சம் கலர் மாறற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்குது கடலை பருப்பு உளுந்தும் அதல வந்துட்டு நான் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்கறேன் மிளகு சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கறேன் நீங்க வந்து உங்களுக்கு மிளகு டேஸ்ட் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து ஒரு மிளகாய் குறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் வந்து நீங்க ಜಾಸ್ತಿ சேர்த்துக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகாவோ குருமிளகோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இதில வந்துட்டு இந்த லோக்கு புளி இந்த எண்ணெயில சேர்த்துக்கறேன் இதுக்கு வந்து இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு வந்துட்டு அந்த புளி வந்து கம்பல்சரியா சேர்த்தணும் அப்பதான் வந்து அந்த சாதத்துக்கு வந்து ஒரு நல்ல फ्लेவரும் ஒரு நல்ல டேஸ்டும் கொடுக்கும் அதனால புளி வந்து கண்டிப்பா சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிருச்சு அதிலே வந்துட்டு ஒரு முக்கால் கப் கிட்ட கருவேப்பிலை நல்லா வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுலயே சேர்த்துறலாம் இந்த கருவேப்பிலையும் அது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலையுமே நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரையா அந்த மாதிரி வறுபட்டுருச்சு அதே மாதிரி நம்ம போட்ட உளுந்து கடலை பருப்பு எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸியில போட்டு தண்ணி எதுமே சேர்த்தாம dry powder இது நல்லா ரொம்ப ஃபைனாலா கொஞ்சம் கோர்சா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தறலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து dry roast பண்ணல கருவேப்பிலை அது வந்து இந்த மாதிரி நான் வந்து பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அடுத்து இது வந்து நம்ம வறுத்து அரைச்ச இந்த மசாலா பொடி இது வந்து இந்த அளவு கோர்சா நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சாதம் வந்து இந்த அளவுக்கு உதிரி உதிரியா நான் வந்து வடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி சாதம் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து சாதம் போட்டு கிளறும் போது உடையாம அப்படியே முழுசு முழுசா நல்லா இருக்கும் அது சாதம் தாளிச்சு விட்டுறலாம் நான் வந்து ஒரு pan வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அதில் வந்து நான் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துறேன் கடுகு வெடிக்குது கால் ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துறேன் கடுகு வந்து ஃபுல்லாக நல்லா வெடிச்சு முடிக்கணும் உளுந்தும் கடலை பருப்பும் வந்து பொன்னிறமாக சிவக்கணும் அதிலே வந்து ஒரு ஒரே ஒரு மிளகாய் வந்து ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் அதை சேர்த்துட்றேன் அதே மாதிரி ஒரு குத்து கருவேப்பிலை வந்து எடுத்து பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன்
கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ போடணுங்கிறது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் நிறைய வேணால் நிறைய போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் போட்ட சாமானமெல்லாம் நல்லா பொன்னிறமாக அழகாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துடலாம். சாதம் பாருங்கள், இந்தளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கிளறி விடும்போது வந்து சாதம் உடையாது. சாதம் சேர்த்தாச்சு. நான் வந்து சாதத்துக்கு உப்பு போடாமல் தான் வடிச்சிருக்கேன், அதனால் ரைஸுக்கும் சேர்த்து நான் வந்து உப்பு சேர்த்துட்றேன். இந்த சாதத்தில் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க மசாலா பொடி, இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்ட வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு இந்த பொடி போட்டு நீங்கள் பனஞ்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து இதுக்கு அளவாக தான் வந்து பிடிச்சிருக்கிறனால நான் அந்த பொடி எல்லாமே சேர்த்துட்றேன். அதிலே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பொடியுமே நம்ம செஞ்சு வந்து ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் கொடுக்கும், அதுக்காக தான் இது வந்து சேர்த்துறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அந்த மசாலா பொடியோடு நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போது எல்லாமே இந்த சாதத்தோட போட்டிருக்க சால்ட்டு, நம்ம தாளித்தது, இந்த சேர்த்துருக்க பொடி எல்லாமே வந்து அந்த சாதத்தில் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் எல்லாம் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகும் அந்தளவுக்கு கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி வேணாம், உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் இந்த மாதிரி தாளித்த சாதத்துக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டுறதுனா கூட நீங்கள் விட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து இது ஓகேவாக இருக்குது. கருவேப்பிலை அதில் வந்து அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். குழந்தைகளுக்கு தனியாக நம்ம வந்து சட்னியில் தாளிக்கிறதோ இல்லை குழம்புல சாம்பாரில் தாளிக்கிறதோ கருவேப்பிலை கண்டிப்பாக எடுத்து பொறுக்கி வச்சுட்டு அந்த சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி கலந்த சாதமாக பவுடராக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழு சத்தும் உங்களுக்கு உடம்புக்கு போயிடும், சூப்பர் டேஸ்ட். நம்ம மசாலா பொடி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டிருக்கறனால ஸ்மெல் வந்து செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற இதுவும் வந்து நிறையா இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர் கருவேப்பிலை. அதனால் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு ஆப்டான ஒரு ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. நீங்கள் அந்த பொடி மட்டும் நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சாதம் மட்டும் வடிச்சுட்டு இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து கொடுத்துடலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் நெய்யில் தாளிக்கிறதா குழந்தைகளுக்கு தர்றீங்க அப்படின்னா நீங்கள் நெய்யில் தாளிக்கிறதுனா கூட தாளிச்சுக்கலாம், அதுவுமே வந்து நல்ல வாசமாக தான் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்லா ஸ்பைஸியான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், சூப்பராக இருக்கும். எல்லா மசாலாவும் நல்லா ஈவனாக வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. உங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்ன எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.